everybody. Good evening, friends. Yeah, good evening, friends. எல்லாருக்கும் சாயங்கால வணக்கத்தை போடுறது நான் தான் உங்க சோச்சு. நான் தான் உங்க டெப்பிமா. ஓகே ஃப்ரான்ஸ், என்ன நேற்று சண்டே எல்லாரும் ஜாலியா இருந்தீங்களா? சண்டே வந்தாலே போதுமே, ஒரே விளையாட்டு தான். ஆ டெப்பிமா, என்ன திடீர்னு சமையல் நிகழ்ச்சிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன்? என்ன பண்றது, என்னுடைய சமையல் சாப்பிட்டு எல்லாரும் ரொம்ப அருமையா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆ சரி, அதனால அது யாரோ மோப்பம் பிடிச்சிட்டு போய் வாந்தி பண்ணிட்டாங்களா? இல்ல, டிவிக்காரங்கள்ட்ட சொல்லி சிறந்த சமையலாளர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கா? ஆமா. சரி, அதனால இன்னைக்கு என்ன செய்ய போற? இன்னைக்கு வந்து நம்ம நேயர்களுக்கு அருமையான சமையல் செய்யறதுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அருமையான சமையல் செய்யறதுக்கு சொல்லி கொடுக்க போறியா? அந்த அளவுக்கு நீ சமையல்ல பெரிய ஆளா? என்ன அப்படி சொல்லிட்ட? அக்கா சமையல் பண்ணா ஊரு அலரும்ல. அலரும், அது கரெக்ட் தான். ஆ, வாயில வைக்க முடியுமா? என் சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை பேரு வாந்தி பேதியா இருக்காங்களா? இல்ல, எத்தனை பேரு சொக்கி போயிருக்காங்க தெரியுமா? செத்து போயிருப்பாங்க. என்னது? இல்ல, அதான் சொக்கி போயிருப்பாங்கன்னா. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம குட்டீஸ்லாம் அக்காவுக்கு ஐடியா தரணும். எந்த அக்கா? உங்க அக்கா வந்திருக்காங்களா? ஹலோ, என்ன நீ எத்தனை படிக்க? வாவ், 5th. இவ்வளவு சின்ன வயசுல 5th படிக்கினா உண்மையிலே மெடிக்கல் மிராக்கல். எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்? ஏன் அப்பா பத்தியா, 5th முடிச்சு 6th போறான். உனக்கு என்னாச்சு? எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல. இல்ல, வந்த உடனே தெரிஞ்சிடும். போன வாரமே வந்தாச்சு. வந்தாச்சா? இல்ல, நான் எழுதுனது ஏபிசிடி. ஏபிசிடியா? சிபிஎஸ்சி மாதிரி இது ஏபிசிசி. ஏபிசிசி வேற ஏதாவது சொல்லுங்க தம்பி. என்னடே, ஏன் எங்க ட்ரெயின் நிப்பாட்டி வந்திருக்கீங்களா? ஹலோ 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 ஆமா. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கீங்க? பெல் ஸ்கூல். பெல் ஸ்கூல்லையா? ஓகே 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 ஓகே. சரி, உங்களுக்கு ஏதாவது சமையல் செய்ய தெரியுமா? சமையல் என்ன செய்வீங்க? இது நல்ல பாயிண்ட் தெரியுமா? இருங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். தோசை எப்படி செய்யணும்? என்ன செய்யணும்? டிவி வால்யூம் குறைச்சலன்னு நினைக்கேன். அதான் உங்களுக்கு ஒழுங்காவே கேட்க மாட்டேங்குது. டிவி வால்யூம் குறைச்சுங்க. ஏன் டப்பிமா, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு நீ என்ன செய்ய சொல்லி கொடுக்க போற? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? அப்படி ஒரு பலகாரம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இனிப்பா காரமாதே? சஸ்பென்ஸ்னா மெதுவாக தான் சொல்லுவேன், யாருக்கும் முதல்ல சொல்ல மாட்டேன். எவ்வளோ மெதுவாக சொல்லுவேன்? எனக்கே கேட்கல. எனக்கே கேட்கல, அப்புறம் எப்படி உனக்கு கேட்கும்? இருங்க, நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிற டிஷ் என்னென்னா, அது என்னங்கிறது பேர் அப்புறமா நம்மளாம் சேர்ந்து வைப்போம். அப்படி ஒரு டிஷ்ஷா? ஆமாம். முதல்ல ஒரு டம்ளர் வெந்நீரே எடுக்கும். வெந்நீரையா? ஐயா, வெந்நீர் இல்லையே. வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வா. சரி, வெந்நீரை எடுக்கவும். அப்புறம் வெந்நீரை எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றவும். வெந்நீரில் பாத்திரத்தை ஊற்றவா? அது ஊற்றிடுவாங்க கேமராக்காரங்க. அடுத்து பாத்திரத்தில் ஊற்றிய பின்பு வெந்நீர் சுட்டு விட்டதா என்று சோதனை செய்யவும். சோதனை செய்யணும்னா எப்படி செக் பண்ணுறது?
உன் கையை எடுத்து உள்ள விட்டு பாரு. கையை எடுத்து உள்ள விடவா? அப்படியா செக் பண்றது? அப்படி கேட்க, உள்ள இருந்து அது புகையா வருதா? புகை? ஆமா புகை வருது. அப்படின்னா வந்து கொதிச்சுட்டுன்னு அர்த்தம். இனிமே தான் எதுவும் முக்கியமான கண்டென்ட் வரப்போகுதுன்னு இருக்கேன். எல்லாரும் டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டப்பிமா வந்து புதுசாக ஏதோ ஒரு டிஷ் சொல்கிறேன் சொல்லி கொடுத்துருக்கான். அப்புறம் பின்பு அந்த வெந்நீரை இறக்கி வைத்து விடவும். இறக்கி வைக்கணுமா? இறக்கி வச்சுட்டு அப்புறமா அதை நன்கு 4 டம்ளரை ஊற்றி ஒரு வேளைக்கு ஒரு வீதம் என்று 4 வேளையும் குடிக்கவும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டிஷ் செய்ய போகிறோமா? டிஷ்ஷே தான். எது வெந்நியா? ஆமாம். அப்படி பாவி வெண்ணி போடுறதெல்லாம் ஒரு டிஷ்ஷு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு நீ. இரு வரேன். அடுத்து யார் லைனில் இருக்காங்க கேட்டுக்கிறேன். ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ஏய் நீ ஹஸ்பண்டா? என்னண்ணே? ஏய் உங்கள் பேர் என்னங்க சொன்னீங்க? ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? என் ஹஸ்பண்ட் தான். அதனால பார்த்தேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஹஸ்பண்ட், நீங்கள் எத்தனை படிக்கீங்க? நானா? காப்பி யாருதோ? அதுக்கப்புறமா குடிக்கலாம். என்னது? பாட்டு பாடுறானா? உண்மைக்கும் எங்க செத்து போன எங்க தாத்தா மேல சத்தியமா போடுறேன். சரி ஓகேப்பா, நீ பாடு, மனசுக்குள்ளே பாடு, எனக்கு கேக்குதான் பாப்போம். போடவா? டீ காபி போடணும்னா முதல்ல வந்து தேயிலையை வந்து அரை மணி நேரம் தனியாக கொதிக்க வைக்கணும். அது மட்டும் அந்த ரூமில் இருக்கணுமா? ஆமாம். சரி, அப்போ நம்ம ரூமில் வச்சுட்டு வெளியே வந்துடணும். அப்புறம் அரை மணி நேரம் கொதிச்சதுக்கப்புறமா கடையில் போய் பால் வாங்கிடணும். கொதிக்க வச்சுட்டு தான் போகணுமா? இல்லை, பால் முதல்ல வாங்கிட்டு வந்துடலாம். எங்கே போய் வாங்கணும்? அந்த முக்கு கடையில் ஒருத்தர் கலராக இருப்பார்ல, அவர் கடையில் போய் வாங்கணும். அவர் கடையில் தான் வாங்கணுமா? இல்லை, அவர் ஸ்வீட் பாய், அதுக்கு தான். ஓ, அப்போ அங்கே போனால் சுகர் வாங்க வேண்டாம். ஆக வேண்டாம். சரி, அப்புறம் வாங்கிட்டு வந்து அந்த பாக்கெட்டோட முனை இருக்குல்ல, ஆமாம், அதை கடிச்சு கொதரணும். எல்லாரும் அப்படி தான் செய்வீங்க. அப்படி செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் ஹைஜீனிக்காக இருக்காது. ஆ, பரவாயில்லையே தப்பிமா, வேறு ஏழு வெரி கேட். அப்போ என்ன செய்யணும்? அந்த பாத்திரத்துக்கு பால் பாக்கெட்டோட வச்சு காலை வச்சு ஒரு மிதி, தன்னால் உடஞ்சி வெளியே வந்துடும். இது ஹைஜீனிக்கா? ஆமாம். அப்புறமா அந்த பாக்கெட்டை எடுத்துடணும் மறக்காமல். ஆமாம், இல்லைன்னா பாக்கெட்டை உள்ளே போட்டு தான் எல்லோரும் பண்ணுவாங்க. அப்புறம் பாக்கெட்டை வெளியே எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் வந்து ஒரு மக்காத குப்பைன்னு ஒரு டப்பா இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் போட்டு வந்துடணும். அதுக்குள்ளே போடக்கூடாதா? இன்னைக்கு யார் அதுக்குள்ளே போடுறா? எல்லாம் பக்கத்தில் தானே போடுறாங்க. சரி, மெசேஜ். அதனால அதுக்குள்ளே போட்டுட்டு அப்புறமா வந்து இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு இஞ்சி. என்னது? இஞ்சி. ஆ, அப்புறம் இஞ்சி வேற இன்னொன்று இந்த போடணும். ஆ, இஞ்சி. ஆ, அப்புறம் டாய் எட்டக்கா. எட்டக்காவா? அது ஏலக்காயில்? ஆமாம். சாரி, ஒரு அக்கா அவங்க அன்னைக்கு சூசைட் பண்ணிட்டாங்க, அது ஏலக்காய் தான். ஏலக்காய். சரி, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் சுகரு. சுகரு கொஞ்சம் போடணும். சுகர் இல்லைன்னா? சுகர் இல்லைன்னா சுண்ணாம்பு போட்டுக்கலாம். சுகர் இல்லைன்னா சுண்ணாம்பு போட்டுக்கலாமா?
அதென்ன பதினியா? ஏ அதெல்லாம் போட்டுங்க, பதினியும் மதினியும். நீ சுண்ணாம்பு போட்டுக்கலாம் இல்ல? சரி. அப்புறமா நல்ல ஸ்டவ்வை கொத கதன்னு எரிய வச்சு, அதுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சு எல்லாருக்கும் மூஞ்சில ஊத்தணுமா? இல்ல குடிக்க கொடுக்கணும். பரவாயில்லையா, அருமையான ஒரு டீ காபி போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம நேயர்கள் சார்பாக. தேங்க்யூ, நன்றி சொல்லிக்கிறேன். வெல்கம் வெல்கம். சரி, இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வருது, பாட்டு பார்த்துட்டு அடுத்து நீ என்ன பலகாரம் பண்ண போறாங்கிறத பாத்துடலாமா? ஆ பாத்துடலாமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கையில ஒரு நோட் பேப்பரும் ஒரு பென்னும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்க சாவுக்கு நாங்க யாரெல்லாம் எழுதி வைக்கிறேன்? இல்ல இல்ல இல்ல, நான் செய்யற டிஷ் எல்லாம் நோட் பண்ணி அவங்க அங்க வீட்டுல பண்ணி அசத்துறதுக்கு. ஓ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வருது, பாட்டு பார்க்கலாமா? ஆ ஓகே.